இந்தியாவில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிலக்கரி தட்டுப்பாட்டால் கடும் மின்வெட்டு ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளது இதற்கான காரணம் என்ன மின்வெட்டிலிருந்து தப்பிக்க முடியுமா என்பது குறித்து விவரிக்கிறார் பொருளாதார நிபுணர் ஸ்ரீராம் சேஷாத்ரி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் நாம் நிலக்கரி இறக்குமதி செய்கிறோம் மற்றபடி நாம் வந்து செல்ஃப் ரிலையன்ட் சொல்லலாம் ஓரளவுக்கு அஹ் இந்தியாவிலே உற்பத்தி செய்யக்கூடிய நிலக்கரியை தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம் ஒரு இருபது சதவீதம் வரைக்கு நாம் வந்து அதை இறக்குமதி செய்கிறோம் இந்தோனேஷியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லேருந்து நாம் இறக்குமதி செய்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்சூன் சீசன் மழை காலங்களில் இந்த தட்டுப்பாடு ஜென்ரலாகவே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்போ நாம் அதிக இறக்குமதி செய்வோம் இந்த வருடம் அந்த இறக்குமதி செய்வதில் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு இப்பொழுதைய நிலைமை இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவிகிதம் நம்ம நூத்தி முப்பத்தி அஞ்சு அனல் மின் நிலையங்கள்ல ஒரு அறுபது சதவீதம் கூட வச்சுக்கலாம் ஒரு எழுபத்தைந்து முதல் எண்பது அனல் மில்லியன் நிலையங்கள்ல நிலக்கரி கையிருப்பு மிக குறைவாகவே இருக்கிறது அதுவும் வந்து நம்மளுடைய கோல் இண்டியானுடைய ஒரு ஸ்டாண்டர்டு என்னன்னா இரண்டு வாரங்களுக்கு உண்டான தேவையை நாம் கையிருப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு அதை குறைவாக மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு உண்டான நிலக்கரி தான் நமக்கு வந்து கையிருப்பி இருக்கு நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பத விட நமக்கு இப்பொழுதைய மின்சார தேவை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவிகிதம் அதிகமாக நாம் உபயோகப்படுத்துகிறோம் டொமஸ்டிக் ஆகட்டும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஆகட்டும் நிறைய ஆனதுனால இதுல உலகளாவளவிலையும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டு கொண்டிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் சைனா சைனா இதை வந்து வேணு செய்கிறார்களா இல்லைனா வந்து இது அவர்களுக்கும் ஒரு நேச்சுரல் தட்டுப்பாடா அப்படின்றதே நாம் பார்ப்போம் சைனாவிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முதல் எண்பது சதவிகிதம் நிலக்கரியை நம்பிய அந்த தர்மல் பவர் ஸ்டேஷன் இதுதான் வந்து முக்கியமான ஒரு அவங்களுக்கு உண்டான எனர்ஜி கொடுக்கக்கூடியது அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அவர்களுக்கு வந்து எழுபது முதல் எண்பது சதவிகிதம் இந்த நிலக்கரியை நம்பி தான் அவர்களுடைய மின்சார உற்பத்தி இருக்கிறது அதுலேயும் கடந்த சில மாதங்களாக ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஜி ஒரு டைரக்ஷன் என்னன்னா இந்த நிலக்கரியிலே வந்து சில கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு வந்தார் பொல்யூஷன் கம்மியாக இருக்கக்கூடிய நிலக்கரி தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இதை தாண்டி அங்கே வெள்ளம் நிறையா வந்ததினால அவர்களால் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அதையும் உபயோகப்படுத்த முடியாததுனால சீனா கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக பவர் ஷார்ட்டேஜில் இருக்காங்க மிகப்பெரிய பவர் ஷார்ட்டேஜில் இருக்காங்க ப்ளஸ் அவங்களும் வந்து ஒரு இம்போர்டர் தான் இறக்குமதி செய்வாங்க அவங்க இம்போர்ட் செய்யறது ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லேருந்து அவங்களும் இம்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சீனா என்ன பண்ணிட்டாங்க இருந்து வரக்கூடிய அந்த நிலக்கரி இறக்குமதியை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்டான பைலேட்ரல் ப்ராப்ளம் இரண்டு நாட்டுகளுக்கு உண்டான ஒரு பிரச்சினையினால ஏன்னா இந்த கொரோனாவை பற்றிய இன்வெஸ்டிகேட் பண்ணணும் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் வந்து இந்த கொரோனாவை உண்டு பண்ணுது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுது சீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அந்த அதை வந்து அதை பத்தி தீர விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதுனால அவர்கள் இருந்து எந்த ஒரு இறக்குமதியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு பிடிவாதத்துல இருக்காங்க இந்தியா வந்து நிலக்கரியை வந்து ஏற்றுமதி நாம் நம் உள்நாட்டு உபயோகத்துக்கே நிறைய தேவைப்படுகிறது ஆனா நம்மளுடைய இறக்குமதி முக்காவாசி நாம் இந்தோனேஷியால இருந்தான் நிறைய வாங்குவோம் அந்த இந்தோனேஷியால இருந்து வாங்கக்கூடியது விலை அதிகமானதுனால அத சைனா வந்து சிங்க இதுல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து வரக்கூடிய நிலக்கரியை வந்து சைனா வாங்காமல் இருப்பதுனாலும் ஏன்னா அவர்கள் வந்து சைனா வந்து ஆஸ்திரேலியாவில இருந்தும் இந்தோனேஷியா இரண்டு நாடுகளில் இருந்தும் வாங்குவாங்க ஆனா ஆஸ்திரேலியா வாங்குவதை நிறுத்தினதுனால ஆர்டிபிஷியலா டிமாண்ட் ஜாஸ்தியா போச்சு அந்த டிமாண்ட்னால வந்து இந்தோனேஷியானுடைய விலை வந்து மிக அதிகமா உயர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து மடங்குக்கு உயர்ந்திருக்கு ஏற்பட போவதாக சொல்லப்படுகிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நூத்தி முப்பத்தி ஐந்து அனல் மில் நிலையங்கள்ல சில அனல் மின் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் அனல் மின் நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அதாவது இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியை நம்பி ஒண்டியே இருக்கக்கூடிய சில அனல் மின் நிலையங்கள்லாம் இருக்கு அவர்களால மிகப்பெரிய பாதகம் இல்லை ஏன்னா உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இம்போர்ட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு இன்புட் காஸ்ட் இந்த நிலக்கரியனுடைய காஸ்ட் கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு மடங்கு ஆகினதுனால அவர்களால் வந்து அந்த அந்த சுமையை தாங்க முடியாது நஷ்டத்தில் இயங்க வேண்டி வரும் என்பதற்காக அவர்கள் இந்த ப்ரொடக்ஷனையே கூட நிறுத்தி வச்சிருக்காங்க பல பிரைவேட் இது அனல் மில் நிலையங்கள் இதை தாண்டி அரசாங்க அலு அனல் மில் நிலையங்கள் வர வேலை செய்து கொண்டிருக்கிறது கோல் இண்டியானுடைய நிலக்கரி உற்பத்தி அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒரு ஷார்ட்டேஜை மீட் பண்றதுக்காக சைனாவும் அவர்களுடைய அந்த பிடிவாதத்தை தளர்த்திவிட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த நிலக்கரி இல்லாததுனால கிட்டத்தட்ட அவர்களுடைய நாட்டுல ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல பல ப்ராவின்ஸ்களில் வீடுகளில் கரண்ட் கிடையாது ஸ்கூல்களில் கரண்ட்டு கிடையாது அதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸும் இழுத்து மூடிட்டாங்க அதனால அவர்களுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கும்ன்றதுனால இந்த ஆஸ்திரேலியால வரக்கூடிய நிலக்கரி இறக்குமதியை அவர்கள் நிறுத்தி வச்சுருக்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு இந்தோனேஷியாலேருந்து நாம் வாங்கக்கூடிய இந்த நிலக்கரி வந்து விலையும் குறையும் அதே சமயம் நமக்கு உடனடியாகவும் கிடைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி தேவை பதினைந்து சதவிகிதம் அதோ அதுவும் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய தேவை மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாக ஆனதுனால இந்த பற்றாக்குறை ஏற்படுத்தக்கு உண்டான அதான் இந்த தேவையான அளவு இல்லை ஆனால் இப்போதைக்கு கோல் இண்டியாவாகட்டும் இல்லை மற்ற மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையங்களாகட்டும் அவர்கள் வந்து இதை ஒரு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை நமக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது நமக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குது சோலார் நமக்கு இருக்குது பிளஸ் விண்ட் எனர்ஜி இருக்குது அப்புறம் ஹைட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் இருக்கு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மின்சாரங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் நமக்கு மின்சாரம் வந்து வேறு வேறு சோர்சஸ்ல இருந்து வருது ரினியூவபிள் சோர்சஸ்ல இருந்தோ மற்ற சோர்சஸ்ல இருந்து வர்றதுனால நமக்கு உடனடியாக மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டு மின்சாரமே இல்லாத நிலைமைக்கு நாம் சைனாவில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம் என்றாலும் ஆஹ் இந்த நிலைமை சீரடையவில்லை என்றால் ஒரு நவம்பர் மாதம் மிடில் மிடில்ல இருந்தோ இல்லைன்னா நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளேயே நாம் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரைசிஸை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால நம்மளுடைய ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வந்து பவர் ஷார்டேஜ் வந்து நம்மளுடைய உபயோகம் குறைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்போம் அதனால வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும்